சம்மரில் பல வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லோரும் படிக்கிறோம், காமனாக டைரியா அது இதுன்னு பேசிட்டு போகிறோம். என்ன பொறுத்த அளவுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்பு வேணால் பாதிக்கப்படலாம். ஓ, அவ்வளோ ஆபத்தானது. ஆபத்துன்னு சொல்லலை, நம்ம அது வராமல் தடுத்து கொள்வது எப்படி அது தெரிஞ்சால் போதும், ஆபத்தே கிடையாது. அப்போது சம்மருக்கு வெள்ளக்கார மாதிரி எல்லோரும் இங்கே பேக் பண்ணி லண்டன் போயிடுவான். அதனால தான் அந்த ஏப்ரல் மேல கோர்ட்டு லீவ் விட்டாங்க. அதெல்லாம் அப்போ வந்து ஃப்ளைட் கிடையாது, ஷிப்பில் போவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம சம்மரில் தானே வி ஆர் என்ஜாயிங் சம்மர் ஹாலிடேஸ். எல்லாருக்கும் ஊட்டி போகிறேன், கொடைக்கானல் போகிறேன், டார்ஜிலிங் போகிறேன், காஷ்மீர் போகிறேங்கிறதுக்கு வசதி கிடையாது. என்னென்ன பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியாக? நீங்கள் முதல்ல ஒரு ஹீட் வேவ் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏரியாவில் பொதுவாக இந்த டைம் ஆஃப் த இயரில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவோ அதை விட ஒரு 5-6 டிகிரி கூட மினிமம் 2-4 டேஸ் இருந்ததுன்னா தட்ஸ் அ ஹீட் வேவ். இப்போ இந்த நாளில் 100 டிகிரி இருக்கலான்னா அப்படியே இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, 104, 105 அதுவும் கண்டினியூஸாக 4-5 டேஸ் இருக்குங்கிறப்ப தான் அதை ஹீட் வேவ்னு சொல்கிறோம். பொதுவாக இதனால் காமனாக நம்ம பார்க்கக்கூடியதை பேசுவோம், அப்புறம் அன்காமனை பற்றி பேசலாம். நீங்கள் தலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண், மெட்ராஸ் ஐன்னு சொல்கிறோம், அல்லது கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னா இந்த வெள்ளை விழி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மெம்பரேன், அது வெள்ளை விழிக்கு மேலேயும் இருக்கும். அது வந்துச்சுன்னா என்ன ஆகும், உள் தெர கீழே உள்ள ஐ லிட்டு இதெல்லாம் செக்க சவேர்னு ஆகி கண் வீங்கி செக்க சவேர்னு இருக்கும். அது ஈஸியாக டிரான்ஸ்மிட்டும் பண்ணிடுவாங்க இப்போ உங்களுக்கு, அதனால் அது ஒன்று. பட் இது ஆபத்தான நோய் கிடையாது. அடுத்து வரக்கூடியது ஆஸ்மா. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், டான்ஸ்லைட்டிஸ், இதெல்லாம் என்ன காரணம்னா லாட் ஆஃப் ஐஸ் கோல்டு ட்ரிங்க்ஸ், அன்ஹைஜீனிக் ஐஸ் கோல்டு ட்ரிங்க்ஸ். ஹைஜீனிக்காக நல்ல பாயில்டு கூல்டு வாட்டர் ஓன்ட் டூ எனி ஹார்ம். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்க, நல்ல வாட்டர் யூஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் இல்லை. அன்ஹைஜீனிக் ஐஸ் வாட்டர், ஐஸ் ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம், இதெல்லாம் அன்ஹைஜீனிக்காக இருந்ததுன்னா த்ரோட்டை பாதிக்கலாம், அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரலாம், ஃப்ளூ வரலாம். பொதுவாக வின்டரில் தான் ஃப்ளூ இருக்கும், சம்மரில் இருக்காதுங்கிற ஒரு எண்ணம் உண்டு. சம்மர்லேயும் வரும் ஃப்ளூ. இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சடன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், திடீர்னு வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் மழை பெய்யும். ஸோ அந்த சீதோஷ்ண நிலை வேறுபடுறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஹாட் வெதரில் வெளியில் போயிட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளாரே ஏசிக்கு வந்துடும், அதே மாதிரி அதர்வே ஆரம்பம் வயசு வயசாக நம்ம ஐஸ் கோல்டாக நல்ல சில்டு ஏசி ரூம்லேருந்து வெயிலில் போகிறது, இதனாலேயும் ஃப்ளக்சுவேஷன் இன் டெம்பரேச்சர், அதனாலேயும் ஃப்ளூ வரலாம். ஆஸ்மா பொதுவாக மழை காலத்தில் தான் ஆஸ்மா வரும், சம்மரில் கிடையாதுன்னு இல்லை. சம்மரில் காத்தோட்டம் அதிகம் கிடையாது, ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் ஈஸியாக கெட் ட்ராப்டு, அதனால் ஆஸ்மா வரலாம். இதை தவிர நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் காமன் இன் சம்மர், மீசில்ஸ், மம்ஸ், அதை தவிர சிக்கன் பாக்ஸ், டைஃபாய்டு, ஜாண்டிஸ், இதெல்லாம் மோர் காமன் இன் சம்மர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மீசில்ஸ்னு எடுத்துக்கோங்க, ஜெய்ப்பூர் சிட்டி எப்படி பிங்க் சிட்டி மாதிரி, அந்த ஆளுக்கே பிங்காக இருப்பான், தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஃபேராக இருக்கிறவனுக்கு நல்லாவே தெரியும், கண்ணு கண்ணெல்லாம் செவ செவன்னு இருக்கும், மூக்கு ஒழுகிட்டு இருக்கும். அதாவது அந்த மேலே உள்ள அந்த லேயர் ஃபுல்லாக ரெஸ்பிரேட்டரி, அதனால் மூச்சு குழாயெல்லாம் ரணமாக இருக்கிறதுனால ஒரு ட்ரை காஃப் இருக்கும், உணவு குழாயெல்லாம் ரணமாக இருக்கிறதுனால ஒரு வாமிட்டிங், வயிற்றுவலி, டயரியா வரலாம், ஹை கிரேட் டெம்பரேச்சர் வரலாம், இதெல்லாம் வைரல் மீசில்ஸ். அடுத்து மம்ஸ், நம்ம ஊரில் இதை என்னன்னு சொல்லிடுவாங்க, பொண்ணுக்கு வீங்கி. பொண்ணு இல்லாதவன் என்ன பண்ணுவான், எதை மாட்டிக்கிறது. நம்ம
நம்ம சலைவான்னு சொல்கிறோம்லே எச்எல், அது மூணு குழாய் சுரக்குது. ஒன்று பரோட்டிட் இங்கே இருக்குது, இன்னொன்று சப் மேண்டபுலர், அந்த மாதிரி சப் மேக்சுலரி, அந்த மூணு கிளாண்ட் இருக்குது. அதில் காமனாக வந்து எச்எல் சுரக்கிறது பரோட்டிட் கிளாண்ட் இங்கே இருக்கும், அது வீங்கிக்கிறது. இதனாலேயும் நிறைய, இதுவும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம ஊரில் பெரியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அது இப்போ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இல்லை. நமக்கெல்லாம் தடுப்பூசி ரெண்டு போட்டிருப்பாங்க, இப்போ உள்ளவங்களுக்கு பிசிஜி தான் போடுறாங்க. ஸ்மால் பாக்ஸ் இஸ் எராடிகேட்டட். சிக்கன் பாக்ஸ் என்னென்னா, கொப்பளம் 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 கொப்பளமாக அந்த பிளிஸ்டர்ஸ், நீங்கள் நீர் இருக்கும் வெசைக்கிள்ஸ், அது அது உடனே தெரியாது. முதல்ல ஜுரம், ஹைக்ரேட் டெம்பரேச்சர், பாடி பெயின், மூட்டு வலி எல்லாம் இருக்கும். அப்புறம்தான் அந்த கொப்பளம் கொப்பளமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மெடிசின்ஸ் இருக்குது. இது எல்லாமே, இது ஒரு அம்மை நோய், சின்னம்மை, பயரம்மை அப்படின்னு எல்லாத்தையும் ஏன் தெய்வத்தை சொல்கிறான்னா, இதெல்லாம் கண்டேஜியஸ் டிசீஸ். அந்த காலத்தில் பெரியவங்க என்ன நினச்சாங்க, அந்த வீட்டில் அம்மை இருக்காது, போகாத, போஸ்ட்மேன் போக மாட்டான் அந்த காலத்தில். அந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணாங்கன்னா, ஐசோலேட் பண்ணாங்க, அந்த வியாதி மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கணும். இந்த ஸ்கேப்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் படணும்னு அவசியம் இல்லை. அவன் ஒரு தும்மல் இருமல், அந்த ட்ராப்லெட்ஸ்லேயே கூட பரவலாம், ஸ்கேப்லேயும் பரவலாம். வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் மற்றவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள். பொதுவாக ஒரு தடவை சிக்கன் பாக்ஸ் வந்தால் இன்னொரு தடவை சிக்கன் பாக்ஸ் வர்றது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ஸ்மால் பாக்ஸ்னால் 100% வராது. இந்த கடும் கோடையிலிருந்து எப்படி ஒரு மனுஷன் தப்பிக்கிறது? தப்பிக்கிறதுங்கிற வார்த்தையவே நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன், யுவர் ஹானர். என்ன நம்ம என்ன பண்ணலாம், கடுமையான வெயிலில் வெளியில் போக வேண்டாம். ப்ராபப்ளி பிட்வீன் 12 and 3 சன் பர்பெண்டிகுலராக இருக்கும், உச்சந்தல வெயில் மாங்க இல்லையா, அந்த வெயில், அதுவும் ஹீட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சீ ப்ரீஸ், இப்போ நம்ம ஊரில் சீ ப்ரீஸ் செட்ஸ் இன் லேட், ஸோ உங்களுக்கு காற்றும் இருக்காது, வேர்த்து கொட்டும். நமக்கு ரெகுலராக அந்த வெயிலே வேலை செய்கிறதா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, திடீர்னு வெயிலில் போகக்கூடாது. வீட்டில் இருக்கிறோன்னா கூடிய வரைக்கும், ரொம்ப வெயில் அடிக்கிறப்ப ஜன்னலெல்லாம் சாத்தி வைங்க, ஏன்னா அந்த ஹீட் வில் அதர்வைஸ் கெட் ட்ராப்ட். ஓ, அதனால் அந்த வெயில் நேரத்தில் மூடி வைங்க. சாயந்தரத்துக்கு மேலே கிராஸ் வென்டிலேஷன் இருக்கலாம். ஏசியிலேயே இருக்கிறோங்கிறது நோ ப்ராப்ளம், எல்லாராலையும் முடியாது. எக்ஸசைஸ், இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு ஆள் போகணுன்னா கொஞ்சம் ஏர்லியராக போட்டும், மோட்டர் பைக்கில் போகிறாரு கொஞ்சம் ஏர்லியராக போட்டும். ரொம்ப ஹாட் வேவ் இருக்கிறப்ப கூடிய வரைக்கும் வெளியில் செல்வதை அவாய்ட் பண்ணணும். எக்ஸசைஸும் நல்லா 12:30 ஓடுறேன், 1 மணிக்கு ஓடுறேங்கிறது வேண்டாம். மைல்டு எக்ஸசைஸ் அண்ட் குட் ஸ்லீப், அபவ் ஆல் வி மஸ்ட் ஸ்லீப் வெல். இன்டோர் ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் இல்லை, அவுட்டோர் அவாய்ட் பண்ணலாம். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுறாங்க, ஸோ அவங்க வெளியில் வா வெளியில் வானால் சாயந்தரத்துக்கு மேலே போகலாம், வெயிலில் வேண்டாம். இப்போ காலையில் நடைப்பயிற்சி பல பேர் போகிறாங்க, அவங்களாம் எந்த மணிக்குள்ளே நடைப்பயிற்சி முடிக்கிறது பெட்டர்? காலை என்றாலே பொதுவாக ஏர்லி மார்னிங் பூபாலம் இல்லையா, ஒரு 5:30 to 6 சில பேர் இருட்டு விலக முன்னாடியே போய் முடிச்சுட்டு வந்துடுறாங்க 4:30. இது மாதிரி ஏர்லி மார்னிங் போகிறதுல ஒன்றுமே இல்லை, 6, 7, 8 கூட ஒன்றும் இல்லை. அப்போ அதோட தாக்கம் நிறையா இருக்குது, டைம் ஆக ஆக தான் அந்த ஹீட் வேவ்ஸ் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி ஈவினிங் வாக்கிங் போகிறதுலேயும் ஒன்றும் இல்லை, 5 போகிறத விட 6:30 மேலே பார்க், அந்த மாதிரி இடத்துல நல்ல ப்ரீஸும் இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த டி வைட்டமின் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு 10:30 to 11 வாக்கிங் போகிறவங்களாம் இருக்காங்களே, அவங்க இந்த கோடை காலத்தில் முழுவதுமாக அதை தவிர்க்கிறது பெட்டரா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு மொட்டை மாடி இருக்குது, நான் அங்கே போகிறேன், அந்த நேரத்தில் வெயில் வேணும்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 அப்படி வெயிலில் லேசாக உலாத்திட்டு கம் டு த ஷேட், திருப்பி ஒரு 2-3 கம் டு த ஷேட், ஸ்வெட் அவுட், நல்லது தானே, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, வெயில் காலத்தில் பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன், மழை காலத்தில் வெந்நீரில் குளிப்பேன். நான 12 a year வெந்நீரில் தான் குளிக்கிறேன், பல் தேய்க்கிறதுக்கு வெந்நீர் வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டாமினேட்டட் வாட்டர், பியோர் வாட்டர் இல்லை,
பல்லு தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை கொப்பிடிச்சு அது ஃபுல்லாக உள்ளார போகும். குளிக்கிற தண்ணீர்லேயும் ஒரு தடவை பாயில் பண்ணி கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுன்னா வேர்த்தாலும் அது நம்ம இன்அட்வர்டன்ட்லி வாய் வழியாக மூக்கு வழியாக உள்ளார போகிறது. பியூர் வாட்டராக இருந்தால் பெட்டர். இந்த கோடை காலத்தில் ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா? முழுவதுமாக தவிர்க்கிறது நல்லதா? குடிக்கலாம், அது யார் அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போது நிறையா ஏஜ் ஆனவங்க, பீப்புள் ஹூஆர் அக்கஸ்டம் டு ஐஸ் வாட்டர், சம்மர் ஆர் வின்டர் எனி டைம் தே ட்ரிங்க் ஐஸ் வாட்டர். நல்ல நீங்கள் நவம்பர் டிசம்பர்லாம் ஐஸ்கிரீம் நல்லா தான் விற்கிது, சம்மரில் ஓஹோன்னு விற்கிறது, மற்ற நேரத்துலையும் விற்கிறது. இப்போ யார் வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லை? சிட்டியில் மோஸ்ட்லி யார் வீட்டில் ஏசி இல்லை? ஸோ எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன். அதனால் ஐஸ் வாட்டர் குடிக்கலாம். என்னோடய ஒன்லி அட்வைஸ் வில் பி, எல்லா வாட்டரும் பியூர் வாட்டர் கிடையாது. எங்கள் வீட்டில் ஆர்ஓ இருக்குது அப்படிங்கிறாங்க, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸில். வாட் எவர் இட் இஸ், பாயில் த வாட்டர். அந்த காலத்தில் மண்பானை தான் பெஸ்ட்டு கூலிங்காக இருக்கும். நல்ல தண்ணீர் சுட வச்சு ஆற வச்சு மண்பானையில் ஊற்றிட்டாங்கன்னா அது டேஸ்ட்டே தனி தான். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதா இருந்தாலும் பாயில் த வாட்டர், கூல் இட், தென் கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ் அண்ட்ருங்க. ஹீட் லபைல் பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் செத்துடும். ஸோ யூ ஆர் ஷுவர். ஏன் ஐஸ் வாட்டர் ஐஸ்கிரீம் பொதுவாக நல்லது இல்லைன்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஐஸ் கோல்டாக சாப்பிட்றோம், ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகணும்னா அங்கே நம்மளுடைய போர் வீரர்கள் WBC நிறையா வரணும். அப்போ பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கணும். சில்லுன்னு சாப்பிட்டா ரத்த குழாய்கள் சுருங்கிடுது. ஸோ பை த டைம் அது விரிவடைந்து இந்த WBC வர்றதுக்கு முன்னாடி மோர் டேமேஜ் இஸ் டன். அதனால் இன்ஃபெக்ஷனே இல்லாத ஐஸ் வாட்டர் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கடும் கோடையில் நீங்கள் பரிந்துரைக்கின்ற பழங்கள் காய்கறிகள் என்னென்ன? டயபெட்டிஸ் இல்லாதவன் எல்லா பழமும் சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் தே ஆர் வெரி குட். இப்போ கூட நான் சொல்கிறேன், நான் ஏதாவது பேசுகிறேன்னா அந்த காலத்து ஆள் அப்படின்னு நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் நீர் மோர் பந்தல் அப்படின்னு தான் இருந்தது. எங்கள் இடத்துலையும் தண்ணீர் பந்தல்னு இல்லை, கொடுத்தாங்க. பெரிய வீடுகளில் ஜாயிண்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டா நிறையா தண்ணீர் இருக்கும். எலுமிச்சம்பழத்தை நிறையா நறுக்கி உள்ளார போட்டு உப்பு அள்ளி போட்டு கலந்து வச்சுருப்பான், போகிறவன் வரவன் குடிச்சிட்டு போவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆல் பிராண்டட் கூல்ட்ரிங்க்ஸ், ஏரேட்டட் இல்லாட்டி ஃப்ளேவர்ட், அதுதான் இருக்கோலியே, அதில் சால்ட் கிடையாது. நேச்சர் கிவன் பெஸ்ட்டு ட்ரிங்க் என்ன தெரியுமா? டெண்டர் கோகனட் வாட்டர், இளநீர். அதில் பியோர், கண்டாமினேட் ஆகாது, ஹைஜீனிக்காக இருக்கும். அதில் எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் இருக்கும், சோடியம் பொட்டாசியம் சுகர் எல்லாமே இருக்குது. ஸோ தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரிங்க். அதனால் பழங்கள் எல்லா பழங்களும் சாப்பிட்லாம். பட் இப்போல்லாம் மாம்பழங்கிறப்ப கல்லை வச்சு பழுக்க வச்சாங்க, இந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டி. ஐ டு நாட் நோ ஹவு டு டிஃப்ரென்ஷியேட். ஸோ என்ன பழம் வாங்கினாலும் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி தோல் ஒரு மாதிரி இருந்ததுன்னா எடுத்துட்டு சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரூட்ஸ் சாப்பிட வேண்டாம். மாம்பழம் நல்லா இருக்கு, ஒரு ரெண்டு மல்கோவா மாம்பழம் சாப்பிட்டேன், அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இஸ் த ஆர்டர். வாட்டர் 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 நிறையா குடிக்கணும். எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புளுக்கு இந்த தெர்மோ ரெகுலேட்டரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹீட் நிறையா இருக்கிறப்ப உங்களுக்கு தாகம் எடுக்கணும், தண்ணீர் குடிக்கணும். சிறு வயது ஆளுகள்லாம் வீட்டுக்குள்ளார வருவாங்க, கடகடன் ஃப்ரிட்ஜை திறப்பான், தண்ணியை கோரி குடிப்பான். நீங்கள் எத்தனை வாட்டி குடிச்சிருக்கிறீங்க? நான் எத்தனை வாட்டி கொடுக்குறோம்? காரணம், வி டோன்ட் ஃபீல் தேர்ஸ்டி. த தேர்ஸ்ட், தாகம் என்பது வயதாக வயதாக நிறையா வராது. ஸோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தண்ணீர் குடிக்கணும், நிறையா தண்ணீர் குடிக்கணும், ஹைட்ரேட் பண்ணிக்கணும், இல்லாட்டி கஷ்டம். உணவு வகைகளை சாப்பாட்டில் ஏதாவது மாற்றம் வேணுமா இந்த சீசனில்? பொதுவாக ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறோம்? இப்போது மாடர்ன் டேஸில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், US போயிருப்பீங்க, அங்கெல்லாம் எப்படி ஒரு வாரம் சமையல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சம்மரில் எதையும் வெளியில் ரொம்ப நேரம் வச்சா கெட்டு போயிடும்.
ஏன்னா அந்த பாக்டீரியா வைரஸ் அதில் அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி தான் ஃபுட் பாய்சனிங் வருது. நீங்கள் ஜாண்டிஸ், டைஃபாய்டு இதெல்லாம் வாட்டர்பான் டிசீஸ். அது ஃபீகோ ஓரல் வாங்க. நான் எந்த அரசியலையும் குறிப்பிடலை. இப்போது ஆறு தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு அம்மா குடத்தில் தண்ணீர் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த பக்கத்தில் காலை கடனை முடிச்சுட்டு ஒருத்தன் கழுவிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு டைஃபாய்டு இருந்தால் அது வரலாம். அந்த காலத்தில் நிறையா ட்ரை லெட்டன் இருந்தது, அதில் ஈ மொய்க்கும். அந்த ஈ நம்ம சாப்பாடை திறந்து வச்சுருந்தா அதில் வந்து உட்காரும், அதோடய கால் மூலமாக அது பரவலாம். இப்போல்லாம் ஹைஜீனிக் ஃப்ளஷ் அவுட் அந்த மாதிரி இருக்கிறப்ப உடவை ஃப்ளஷ் பண்ணிட்டா நத்திங். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் வாஷிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். நீங்கள் கண் நோய் வருதுன்னா ஏன் வருது? இப்போது ஒரு உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, என்னோடய கிளினிக் ரூமுக்கும் வருவான் கண் நோயோட. கதவை திறந்து உள்ளார வருவான், போகிறப்ப கதவை இழுத்து போவான், கண்ணை கசக்கி கசக்கி அவரோட கையில் நிறையா கிருமிகள் இருக்கும், அது டெபாசிட்டாக இருக்கும். அடுத்து வர்றவன் திறந்துட்டு வருவான், கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை போட்டு கசக்கிறப்ப அது போயிடுது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் வாஷிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், பாயிலிங் ஆஃப் வாட்டர், கூல் இட் லேட்டர் இஃப் யூ வாண்ட். சுடு தண்ணீர் குடிக்க முடியாதுன்னா கூல் இட், ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க, வேண்டான்னு சொல்லலை. பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி